சிதம்பரம் நடராஜர் கோயில் நிர்வாகம் தொடர்பாக இந்து சமய அறநிலையத்துறையின் கடலூர் இணை ஆணையர் அலுவலகத்தில் கடந்த மாதம் 20-21 தேதிகளில் புகார்கள் பெறப்பட்டன. நேரிலும் மின்னஞ்சல் மூலமாகவும் மொத்தம் 19,045 மனுக்கள் வந்துள்ளதாக அறநிலையத்துறை விசாரணைக்குழு ஒருங்கிணைப்பாளர் ஜோதி தெரிவித்துள்ளார். இந்த புகார்களில் 14,098 மனுக்களில் சிதம்பரம் கோயில் நிர்வாகம் மீது புகார்கள் கூறப்பட்டுள்ளன. 10,000 ரூபாய் கொடுத்தால் பிரசாதம் வீடு தேடி வரும் என ரசீதியின்றி வசூல் செய்யப்படுவதாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது. பக்தர்கள் கொடுக்கும் காணிக்கைக்கு ரசீது வழங்கப்படுவதில்லை என்றும் குற்றச்சாட்டு தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோயிலில் நந்தனார் நுழைந்த தெற்கு வாயிலை அடைத்து தீட்சிதர்கள் எழுப்பிய தீண்டாமை சுவரை அகற்றவும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கோயிலுக்குள் வரும் பக்தர்களை தரக்குறைவாக பேசி அவமதித்ததாகவும் பூஜை உரிய நேரத்தில் நடைபெறுவதில்லை என்றும் புகார் மனுக்களில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோயிலுக்குள் வரும் பெண்களை மரியாதை குறைவாக நடத்துவதாகவும் கோயிலில் குழந்தை திருமணம் அனுமதிக்கப்படுவதாகவும் புகார்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது மட்டுமல்லாது சிதம்பரம் நடராஜர் கோயிலில் உள்ள ஆயிரங்கால் மண்டபத்தை நட்சத்திர விடுதி போல் பயன்படுத்துவதாக பக்தர்கள் புகார் கூறியுள்ளனர். நடராஜர் சிலைக்கு அருகே இருந்த நந்தனார் சிலையை தீட்சிதர்கள் அப்புறப்படுத்திவிட்டதாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது. ஆண்டு முழுவதும் வீட்டுக்கு பிரசாதம் அனுப்ப 2,500 ரூபாய் வசூலித்து ரசீத் வழங்கப்படுவதில்லை என்றும் புகாரில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தில்லை கோவிந்த பெருமாள் கோயிலில் எந்த விழாவும் நடத்தவிடாமல் தீட்சிதர்கள் தடை விதித்துள்ளனர் என்றும் ஆண்டாள் சிலையை தீட்சிதர்கள் மறைத்து வைத்துள்ளதாகவும் புகாரில் கூறப்பட்டுள்ளது. பைரவர் சன்னதி அருகே சுரங்கத்திலிருந்து பல கோடி ரூபாய் மதிப்பிலான ஆபரணங்களை தீட்சிதர்கள் எடுத்துச் சென்றதாகவும் பக்தர்களால் வழங்கப்படும் தங்கம் வெள்ளிக்கு ரசீது இல்லாமல் தீட்சிதர்கள் எடுத்துக் கொள்வதாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது. குறிப்பிட்ட நேரத்திற்கு தேரோட்டமோ ஆருத்ரா தரிசனமோ நடத்தாமல் பக்தர்களை பல மணி நேரம் காக்க வைப்பதாக புகாரில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் அளித்த இந்த புகார்கள் மீது 15 நாட்களுக்குள் கோயில் நிர்வாகம் விளக்கம் அளிக்க அறநிலையத்துறை விசாரணைக்குழு உத்தரவிட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.